சார், இப்போ பேசும்போது உதாரணத்துக்கு இந்த சிக்கலை வந்து நம்மளால் வந்து பேசாமலும் இருக்க முடியல. இப்போ குறிப்பாக ஒரு சில அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து இந்திய நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தவங்க வந்து திராவிட தொட்டில்னு சொல்கிறாங்க. இல்லை, இதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே தமிழ் நாகரிகம், தமிழர் நாகரிகம்னு சொல்கிறாங்க. இந்த உள் முரண்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி கலைந்து வெளியில் வருவது? 1856 பிறகு, அதாவது கால்டுவெல் வந்து 6-6 மொழிகளை சேர்த்து திராவிடியன் மொழி குடும்பம் தான் கொண்டு வர்றார். அவர் திராவிட கட்சியெலாம் கொண்டு வரல, திராவிடிய மொழி குடும்பம் கொண்டு வர்றார். ஆனால் அதுக்கு முன்னாடி மற்ற யூரோப்பியர்கள் தமிழியன் தான் சொல்கிறாங்க. தமிரிக்கான் தான் பழைய வரலாறு இருக்குது. நம்ம வந்து தமிழ் வரலாறுனே சொல்லாமே. இப்போ நீங்கள் வந்து இந்தியாவுடைய ஒரு மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லாமல் இந்தியாவுடைய மாநிலம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கோபம் வருமோ வராது? இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒன்று இதில் இந்த மாதிரி நடக்குதுன்னா உங்களுக்கு அந்த தமிழ் அடையாளம் வரலன்னு கோபம் வருமா வராதா? அதே தான் இப்போ எல்லாருக்கும் வருது. தமிழ்ன்ற ஒரு அடையாளம், மொழின்ற அடையாளம், ஒரு இனம்ன்ற அடையாளம், தமிழ் சிவிலைசேஷன் சொல்லுங்கன்னு சொல்லுவோம். எத்தனையோ ஈஜிப்து சிவிலைசேஷன் சொல்கிறோம், கிரேக்க சிவிலைசேஷன் சொல்கிறோம், சீன சிவிலைசேஷன் சொல்கிறோம். ஏன் நம்ம தமிழர் நாகரிகம் சொல்லக்கூடாதுன்னு நம்ம கேட்குறோம். ஏன்னா இது வந்து ஒரு உலகத்துக்கே அடையாளமா. என்னை ஏன் சொல்லணும்னா, பசிபிக் கடல், அட்லாண்டிக் கடல் மாதிரி இல்லாமல் இது வந்து இந்திய பெருங்கடல் இங்கே தான் துவங்குது, நம்மக்கிட்ட தான் துவங்குது. நம்ம கன்னியாகுமரி தமிழ்நாட்டுடைய பகுதியில் தான் இந்த பக்கம் ஒரு சின்ன ஏரி மாதிரி வங்காள வரிகுடா இருக்குது. அதுக்கு கீழே இந்த பக்கம் அரபிக் கடல் இருக்குது. இந்த பக்கம் மிகப்பெரிய ஒரு இந்திய பெருங்கடல் துவங்குற இந்த இடத்த நம்ம ஏன் தமிழ் நாகரிகம் சொல்லக்கூடாதுன்னு நம்ம கேட்குறோம். அடையாளத்தை ஏன் மறைக்கணும்? இப்போ நான் வந்து ஒன்றும் இல்லை, ஆதன் டிவியில் வேலை செய்கிறவர் உங்களை சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் உங்கள் பேர் சொல்லி சொன்னால் தானே உங்களுக்கு புரியும். அதனால் என்னுடைய அடையாளத்தை என்னுடைய அடையாளமாக சொல்லணும் தான் நம்ம சொல்கிறோம். சார், இப்போ இந்த ஆய்வை வந்து நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு ஒரு விஷயத்தையும் வேறு வேறு பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படிங்கிறதுனால கேட்குறேன். இந்த ஆய்வை வேறு எப்படி கொண்டு போனால் இன்னும் மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளியில் வரும்னு நினைக்கிறீங்க? நிறைய ஆய்வு கருத்தரங்கம் செய்யணும். அந்த ஆய்வு கட்டுரைகளில் ISBN-ஓட உலக மொழிக்கு கொண்டு போகணும். உலக மொழிகளில் இதை கொண்டு போகணும். அதாவது இன்றைக்கி உலகத்திலேயே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இண்டஸ் நதி போகக்கூடியது, அந்த மாதிரி நைல் நதி சிவிலைசேஷன், அந்த மாதிரி வைகை ஆற்றங்கரை நாகரிகம்னு நம்ம கொண்டு போகணும். அதே சமயம் மாணவர்களை முறைப்படுத்தணும். இப்போ அங்கே என்ன சிக்கல் நடக்குதுன்னா, அங்கே என்ன பொருள் கிடைக்குதுன்னு யாருக்கும் தெரியல. இப்போ நீங்கள் அவ்வளோ ட்ரான்ஸ்பரண்டாக இல்லைன்றீங்க? இல்லை, ஏன்னா இப்போ அந்த சைட்டில் வந்து யாருடைய பாதுகாப்பும் இல்லை. யார் வேணாலும் வரலாம், யார் வேணால் போகலாம். யாராவது ஒரு பள்ளம் தோண்டி அங்கே கிடைச்சிருக்க ஒரு பொருள் எடுத்துகிட்டு போனால் நீங்கள் எப்படி இது வரலாற்றில் நீங்கள் பதிவு பண்ணுவீங்க? இப்போ பிரச்சனை என்னென்னா, நீங்கள் இப்போ கூட பாதுகாப்பு முறை, அதாவது ஏஐசி பண்ண முறைக்கும் இப்போ பண்ணுற முறைக்குமே வித்தியாசம் இருக்குது. ஏசி பண்ணுறப்ப நான் போய் பார்த்துருக்கேன், ரொம்ப கவனமாக இருப்பாங்க. எந்த பொருளும் யாரும் தொடக்கூடாது, அதேமாதிரி முக்கியமான பொருளாக அவங்க பாதுகாப்பில் வச்சுருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. நீங்கள் கூட ஒரு இரவில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் போய் பழம் தோண்டி கிடைக்கிற பொருள் எடுத்துகிட்டு போகலாம். அதேமாதிரி பானைவோடை வந்துட்டு பார்த்துட்டு ரெண்டு பானைவோட யாரும், ஏன்னா சர்வேலன்ஸ் கேமராலாம் இல்லை, நீங்கள் ரெண்டு எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரியான சூழல் இருக்குது. அப்போ எப்படி வரலாறு நீங்கள் புரிய வைப்பீங்க? அதேமாதிரி அந்த பகுதியுடைய மானுடவியல் வரலாறும் இது வரைக்கும் எடுக்கலை. என்னென்ன குடிகள் உங்களுக்கு வேந்தன்ற சொல் இருக்குது, மடைச்சிந்த சொல் இருக்குது, அப்போ உருகுடி சார்ந்த சொல் இருக்குது, நெசவு சார்ந்த சொல் இருக்குது, பொற்கொள்ளக சார்ந்த சொல் இருக்குது. உங்களுக்கு வந்து பவளம், இன்றைக்கி கொரியா இளவரசிக்கும் தமிழகத்தோட தொடர்பு வந்து பவளம் தான் உறுதி பண்ணுது. அந்த பவளம் கிடைச்சிருக்கு. தென்கிழக்கு ஆசியாவுக்கு நம்ம பண்ண நாகரிகத்துடைய தொடர்ச்சி கிடைச்சிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம என்ன மருத்துவ பொருள் பயன்படுத்தினாங்க, இது எதுவுமே வந்து நம்மளால் ஒரு கோர்வைய செய்ய முடியல, பல துறை சார்ந்த கொண்டு வர முடியல. இப்போ தொல்லியல் தொழிலில் இருக்க மாணவர்கள், தொல்லியல் சார்ந்த மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அறிவு தான் இருக்கும், என்ன எப்படி தோன்றணும் எப்படி எடுக்கணும். ஆனால் அதில் கிடைச்ச பொருளை ஆய்வு செய்யறதுக்கு அந்தந்த துறை சார்ந்தவங்க தான் வேணும். இப்போ பயோடெக்னாலஜி துறை வேணும், உங்களுக்கு வந்து ரிவர் பேஸ்டு சிவிலைசேஷன் வேணும், அதேமாதிரி ரிவர் பேஸ்டு மேரிடைம் வேணும், சீ பேஸ்டு மேரிடைம் வேணும், இதெல்லாம் பண்ணணும். இப்போ அது இல்லை, அப்போ பயிற்சி இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு தொழில் 8 மாணவர்கள் தான் ஒருவரோட பயிற்சி பண்ணுறாங்க. இதில் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் 20 மாணவர்கள் தான் தொழில்துறை பயிற்சி, அதேமாதிரி டெல்லியில் ஒரு 50 மாணவர்கள் பயிற்சி பண்ணுறாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து இது பத்தாது. இதை வந்து ஒரு முறைப்படியான ஒரு ஆய்வு களமாக உருவாக்கி, ஆய்வு கண்காட்சியகமாக உருவாக்கி, ஆய்வு துறைக்கு பண்ணோம்னா எவ்வளோ பேருக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும். அது இப்போ இது வந்து ஒரு தூக்கம் தான். 17 ஆற்றுப்படைகளில் ஒரு ஆற்றுப்படைகளில் ஒரு இடம் தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதை வந்து அடுத்து ஒரு 20 இடங்கள் செய்யணும்னா நம்ம எந்த அளவுக்கு இதில் உள்ள சிக்கல் அரசியல். இது தமிழர் நாகரிகம் இருக்கிற இடத்துல வேறு நாகரிகம்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டிய சூழல். அதே மாதிரி அது தமிழ்நாட்டு உழுகுடிகளை இங்கே சொல்ல முடியல. அதாவது ஒரு குறிப்பிட்ட பழக்கம் சார்ந்த, தொழில் சார்ந்த மக்களை இந்த ஜாதியாக பிரித்து வச்சுருக்கேன். அதை தவிர்த்தனா நம்ம தமிழ் நாகரிகத்தை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போகிறோம்.